இந்த வீடியோவில் நாம் சீதாப்பழம் அப்படிங்கிற கஸ்டர்ட் ஆப்பிளை பற்றி பார்க்கலாம். கஸ்டர்ட் ஆப்பிள் அதாவது சீதாப்பழம் ஒரு பழங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான சுவையுடைய ஒரு பழம். இதில் நிறைய விதைகள் இருக்கும் அங்கங்கே, அதனால் நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் உண்மையிலே மிக அருமையான பல குணங்களை தன்னகத்தை கொண்ட பழம் தான் சீதாப்பழம். இதனுடைய பல சத்துக்கள் இதயத்தை பலப்படுத்தி சீராக இயங்க செய்யும். இதயம் சம்பந்தமான நோய்கள் வரவே வராது. அதாவது தொடர்ந்து சீதாப்பழம் சாப்பிட்றவங்களுக்கு 99% ஹார்ட் சம்பந்தமான எந்த இதுவும் வராதுங்க. அந்த அளவுக்கு அருமையான பழம். அதே மாதிரி முக்கியமான இன்னொரு விஷயம், காச நோய் அப்படிங்கிற டிபியை குணப்படுத்தும் சக்தி கூட இந்த சீதாப்பழத்திற்கு உண்டு. ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுடைய டிபியை வந்து மருந்தே தேவையில்லை, இந்த சீதாப்பழமே குணப்படுத்திடும். இல்லை கொஞ்சம் அதிகமான வச்சு கொஞ்சம் மத்தியம நிலையில் இருக்காங்க அப்படின்னா பழத்தை வந்து தொடர்ந்து உண்டுகிட்டே வந்தாங்கன்னா நோய் வந்து கட்டுக்குள் இருக்கும், ஓகேங்களா. அதே மாதிரி சீதாப்பழ சாறு குடித்து வந்தால் கோடை காலத்தில் வந்து சூடு தனி உடல் தாகம் தனியும் சூடு தனியும் உடல் குளிர்ச்சி பெறும். அதே மாதிரி வாந்தி குமட்டலுக்கெல்லாம் சீதாப்பழம் வந்து அருமையான மருந்து. எப்பேற்பட்ட வாந்தி குமட்டலாக இருந்தாலும் சீதாப்பழத்தை மென்று மென்று கொஞ்சம் கொஞ்சமாக மென்று திங்க, ஒரேடியாக சாப்பிடாமல் கொஞ்சம் மெதுவாக உமிழ்நீருடன் சேர்ந்து மென்று தின்று வந்தால் அந்த வாந்தி குமட்டல் நின்றுவிடும். அதே மாதிரி அறுவை சிகிச்சை, அறுவை சிகிச்சை பண்ணவங்க கூட சீதாப்பழத்தை அதுக்கப்புறமா சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் உள்ளுறுப்புகளில் உள்ள ரணங்கள் அதாவது காயங்கள் வந்து விரைவில் ஆறும். அதே மாதிரி மலச்சிக்கலுக்கும் மிக அருமையான மருந்து இந்த சீதாப்பழம். அதே மாதிரி குடற்புண் வாய்ப்புண்ணுக்கு வந்து சிறிதளவு வெந்தயத்தை ஊற வைத்து அந்த வெந்தயத்தையும் இந்த சீதாப்பழத்தையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் குடற்புண் இப்பேற்பட்ட குடற்புண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக ஆறும். அதே மாதிரி உடம்பில் இருக்கக்கூடிய ஊளை சதைன்னு சொல்கிற வந்து கெட்ட சதைகளை கரைக்கக்கூடிய சக்தி வந்து சீதாப்பழத்திற்கு உண்டு. அதே போல் இரத்த விருத்தி செய்யும், சோக நோகையை வந்து விரட்டிவிடும், சரிங்களா. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் வந்து கணிசமாக இருப்பதால் இது உடல் சோர்வை அகற்றி சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி மூளைக்கு ரொம்ப நல்ல ஒரு ஊட்டத்தை கொடுக்கக்கூடியதுங்க. இது நெய்வாட்டலை அதிகரிக்கும் தன்மை சீதாப்பழத்திற்கு உண்டு, ஓகேங்களா. அதே மாதிரி சீதாப்பழத்துடன் ஒரு சின்ன வைத்தியம் தான் இது, சீதாப்பழத்துடன் சிறிது இஞ்சி சாறு அதே மாதிரி கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்து இதை தின்று வந்தால் பித்தம் மெதுவாக விலகிவிடும், ஓகேங்களா. ஒரு 3 நாள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கனாலே போதும் பித்தம் வந்து மொத்தமாக காணாமல் போயிடும். அதே மாதிரி மனநோய்க்கு கூட இது மிகச்சிறந்த மருந்து. மிக ஆரம்ப நிலையில் இருப்பாங்க இல்லையா மனநோய்கள், அவர்கள் வந்து சீதாப்பழத்தை தொடர்ந்து 41 நாட்கள் உண்டு வந்தாலே குணம் காணலாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான நோய்க்கு இது குணம் அப்படி என்னென்னா தசைப்பிடிப்பு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்பப்போ தசைப்பிடிப்பு ஏற்படும், அதற்கு வந்து மிகச்சிறந்த மருந்து வந்து இந்த சீதாப்பழம் தான். அதுபோல் இரவில் படுக்க செல்லும் முன்பு சீதாப்பழத்தை அருந்தி பாலையும் அருந்தி விட்டு நீங்கள் படுத்து உறங்கினால் மிக நன்றாக உறக்கம் வருங்க, ஓகேங்க. சீதாப்பழத்தில் இவ்வளோ விஷயமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போயிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி எங்கள் அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி எங்கள் அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.